அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அருணேஷ். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். மனித நேயம் என்ற தலைப்பில் அன்னை தெரசாவை பற்றி பேச வந்திருக்கின்றேன். தோன்றி புகழடி தோன்று அக்கிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப 1910 August 26 தந்தை நிக்கல் நிகோலாய், தாய் பயாஜித் ராணி பெர்னாயி இருவருக்கும் 3வது மகளாக ஐரோப்பிய நாடான அல்பேனியாவில் பிறந்தார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார். தாயாரால் நற்குணங்கள் கூறி வளர்க்கப்பட்டார். இந்தியாவில் ஜாஸ்மின் நகருக்கு ரயில் பயணம் மேற்கொண்டிருந்த போதுதான் இவரது 1000000 காரணத்து வாழ்க்கையை மாற்றியமைக்கப் போகும் ஒரு தெய்வீக அழைப்பை உணர்ந்தார். ஏழை எளியவர்களுக்கு சேவை செய்தல், உடல் ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்தல், பள்ளியில் உள்ள மாணவ மாணவியர்களுக்கு உதவி செய்தல், தேவாலயங்களை பெருக்கி சுத்தம் செய்தல், மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளுக்கு மருந்து போட்டுவிடுதல் போன்ற பணிகளையும் செய்து வந்தார் அன்னை தெரசா. ஒரு முறை ஏழைகளுக்கு உதவ அன்னை தெரசா ஒரு செல்வந்தரிடம் கையேந்தி நின்ற போது அந்த செல்வந்தர் அன்னையின் கையில் காரி உமிழ்ந்தார். அப்போது அன்னை என்ன சொன்னார் தெரியுமா? கையில் விழுந்த எச்சிலை கைக்குள்ளே மூடிக்கொண்டு இந்த எச்சில் எனக்கு போதும், என் ஏழைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று சொன்னார். திக்குமுக்காடி போன அந்த செல்வந்தர் அன்னையின் காலில் விழுந்து கதறி அழுதவாறு வழங்கினார். 1953 அனாதை இல்லத்தையும் 1957 தொழுநோயாளிக்கான இல்லத்தையும் தொடங்கினார். செப்டம்பர் 5, 1997 இயற்கை எழுதினார். இன்றும் அவரது சேவைகள் மற்றும் கொண்டுள்ள நம் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கிறது. நன்றி.